எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி சுவையான தக்காளி புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுற ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் உங்கள்கிட்ட இருக்க ஸ்பைசஸில் எல்லாத்துலேயும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக இருக்க தக்காளியை பார்த்து 6-7 தக்காளி கட் பண்ணி இதை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விடுங்க. இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் தக்காளி எப்படி நல்லா வதங்கி வந்திருக்குன்னு. அடுத்தது வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்சிருந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 3 விசில் சரியாக இருக்கும். சைட் டிஷ்க்கு நான் இன்னைக்கு தயிர் ரைத்தா தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் நல்ல சுவையான தக்காளி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஹாவ் அ நைஸ் டே.